ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபீனிக்ஸ் பேர்ட் நம்ம ஃபீனிக்ஸ் பேர்ட் சேனல்ல இன்னைக்கு நம்ம டைப்ரைட்டிங் தமிழில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க போறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எங்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தீங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம் உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து டூ கே சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம் ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த இன்ஃபர்மேஷனை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இன்னமும் சில பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கப்பா அதுக்கப்புறமா உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நான் முடிஞ்ச அளவுக்கு க்ளியர் பண்ணுறேன் ஒரு சில விஷயத்தை வந்து டைப் பண்ண முடியாது வாயால் சொன்னால் தான் உங்களுக்கு புரியும் அந்த மாதிரி இருக்கிற கொஸ்டின்ஸ்க்கு வந்து நான் டவுட் க்ளியரிங் செஷன் அப்படின்னு ஒன்றுதான் தனியாக உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போடுறேன் எல்லாரும் கேட்ட பொதுவான டவுட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நான் ஒரு வீடியோவாக போடுறேன் அப்படி அந்த டவுட் க்ளியர் கிளியரிங் செஷன் உங்களுக்கு தேவையா இல்லை வேண்டாமா அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள் வேணும் அப்படின்னா டவுட் கிளியரிங் செஷன் வேண்டும் அப்படின்னு எழுதுங்க ஓகேவா சரி இப்போ நம்ம வந்து லேட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள் நம்ம சென்டர் பண்ணணும் டைப்ரைட்டிங் ஸ்டேட்மெண்ட் அதுவும் தமிழை பொறுத்த வரைக்கும் டிகிரியில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும் பத்துலேருந்து அறுபத்தி அஞ்சு வரைக்கும் சரிதானா சரி இவ வந்து இது எப்படி நம்ம பண்றது ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பரை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மாடலில் தான் உங்களுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும் கண்டிப்பாக நீங்க சீனியர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எப்படி கொஸ்டின் பேப்பர் இருக்கும் சப்போஸ் ஜூனியர் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கொஸ்டின் பேப்பரை நீங்கள் பாக்குறீங்க அப்படின்னா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் இருக்கும் ஓகேவா இவ பாருங்க நீங்கள் இதை எப்படி சென்டர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுடைய டாபிக் இல்லையா இந்த டாப்பிக்கை இந்த டிரான்ஸ்லேட் மாதிரி இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல நீங்க படிச்சிருப்பீங்க அதாவது மாற்றுக இங்க இருக்கிறது இங்க வரணும் இங்க இருக்கிறது இங்க போகணும் ஓகேவா அதுக்கப்புறமா தெரிந்து இந்துக்கு பதிலா இந்த யா போடணும் எண்ணிக்கை நிறைய பசங்க என்ன மறந்துடுவீங்கன்னா இந்த அதுக்கு இதெல்லாம் டைப் பண்ணிட்ட பிறகு இந்த டாட்டர் லைன்ஸ் போட மறந்துடுவீங்க அரை ஸ்பேஸ்ல கரெக்டா டாட்டர் லைன்ஸ் போட்டணும் சரி வாங்க இதை எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னு நான் சொல்றேன் ஐம்பத்தி அஞ்சுல இருபத்தி எட்டு நான் கழிக்கிறேன் இருபத்தி எட்டு அப்படின்றது இது மொத்தமா இருக்கு இல்லையா இந்த எழுத்து படிக்க அதோடய எண்ணிக்கை இது மொத்தம் இருபத்தி எட்டு லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஐம்பத்தி அஞ்சில் ஐம்பத்தி அஞ்சில் நான் இருபத்தி எட்டு மைனஸ் பண்ணால் எனக்கு இருபத்தி ஏழு டிவைடட் பை டூ பண்ணிணா பதினாலு கிடைக்குது சரிதானா நம்மளுக்கு பதினாலு கிடைக்குது அந்த பதினாலு கூட பத்தனை ஆட் பண்ணால் இருபத்தி நாலு ஸோ என்னோட டிகிரி வந்து இது இருபத்தி நாலு டிகிரியில் நான் வச்சு அடிப்பேன் புரிஞ்சிருக்கோம் நம்பரை ஐம்பத்தி அஞ்சுலேருந்து மொத்த லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது இருபத்தி எட்டு லெட்டர்ஸ் இருக்குது ஐம்பத்தி அஞ்சில் இருபத்தி எட்டை கழித்தா எனக்கு இருபத்தி ஏழு கிடைக்குது நீங்கள் நினைக்கலாம் இருபத்தி ஏழு கழிச்சிருக்கு டூ ஆல டிவைட் பண்ணால் உங்களுக்கு பாயிண்டில் தானே ஆன்சர் வரணும் அப்படின்னு நினைப்பீங்க இங்கே வந்து ஆட் நம்பரை கொடுத்துருந்தா நீங்கள் ஈவன் நம்பரை அசூம் பண்ணிக்கணும் இருபத்தி எட்டு டிவைடட் பை ரெண்டு பண்ணால் எப்படி வருமோ அது தான் ஆன்சர் வரும் அது கூட ஒரு பத்து ஆட் நாலு கிடைக்கும் சரிதானா இப்போ வந்து நீங்க என்ன எதை பார்க்கணுன்னா நெக்ஸ்ட் இந்த டேபிள் காலத்தை பார்க்கணும் டேபிள் காலம் கேல்குலேட் பண்றது பொறுத்த வரைக்கும் நீங்க எப்பவுமே எப்படி போகணுன்னா ரைட் டு லெஃப்ட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போனோம் கேல்குலேஷன் பண்றப்ப மட்டும் ஓகேவா நீங்கள் ரெண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த டாட்டர் லைன்ஸ் போட்டுட்டு நீங்கள் யோசிக்கலாம் என்ன இப்படிலாம் இருக்கே இதெல்லாம் எதுவுமே நீங்கள் பார்க்காதீங்க இப்போ உங்களுடைய கவனத்துக்கு எது இருக்க வேண்டியும் அப்படின்னா தான் இந்த பெண்கள்லேருந்து இது வரைக்கும் இந்த நம்பர்ஸ் வரைக்கும் தான் ஒரு காலம் இது செகண்ட் காலம் தேர்ட் காலம் ஃபோர்த் காலம் ஓகேவா ஸோ இந்த ஃபோர் காலத்துக்கு நான் எப்படி கால்குலேஷன் போடுறது அப்படின்னு முதல்ல சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் இந்த பெண்கள் காலத்தை எடுத்துக்கோங்க இந்த காலத்தில் எது ரொம்ப பெரிய நம்பராக மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எதில் இருக்குன்னு பார்க்கணும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் letters ஓகே ஓகே அப்படி பார்த்தா எனக்கு இதுதான் ரொம்ப பெண்கள் அப்படின்னு பார்த்தா எத்தனை லெட்டர்ஸ் இருக்கு அஞ்சு லெட்டர்ஸ் இருக்கு இங்க பாருங்க ஆறு ஏழு லெட்டர்ஸ் இருக்கு ஸோ ஏழு தான் பெருசு அப்போ நானும் இப்படி பண்றேன் அப்படின்னு பாருங்க ஏழு ஓகே அறுபத்தி அஞ்சுல ஏழை கழிக்கிறேன் எனக்கு ஐம்பத்தி எட்டு கிடைக்குது அப்போ இதை வந்து நான் ஐம்பத்தி எட்டு டிகிரியில வச்சு அடிப்பேன் பெண்கள் அப்படின்றது எனக்கு அஞ்சு லெட்டர் இருக்குது ஓகேவா அப்போ பெண்களுக்கு நான் எத்தனை டிகிரியில் மேம் போடணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது சரி இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஏழு ஏன்னா இதுதான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் மினிமம் லெட்டர்ஸ் அஞ்சு ஓகேவா ஏழில் அஞ்சு மைனஸ் பண்ணால் எனக்கு ரெண்டு கிடைக்கும் சரிதானா அந்த ரெண்டை ஆல டிவைட் பண்ணால் எனக்கு ஒன் கிடைக்கும் ஸோ இந்த ஒன்னை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் ஃபிஃப்டி எயிட் கூட ஒன் ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஃபிஃப்டி நைன் கிடைக்கும் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த காலத்தை நம்ம முடிச்சாச்சு ஓகேவா அதே மாதிரி பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒன் டூ த்ரீ சிக்ஸ் லெட்டர்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் ஸோ எனக்கு பெரிய மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் செவன் செவன் மைனஸ் சிக்ஸ் பண்ணால் ஒன் ஒன் டிவைடட் பை டூ பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஒன் தான் கிடைக்கணும் என்ன சொல்லியிருக்கேன் ஆட் நம்பரை ஈவன் நம்பரை அஸ்யூம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன் அப்போது ஃபிஃப்டி எயிட் கூட ஒன்று ஆட் பண்ணிவிட்டால் எவ்வளோ கிடைக்கும் ஃபிஃப்டி நைன் அந்த மாதிரி தான் நீங்கள் கேல்குலேட் பண்ணி போடணும் சரி அப்போ இதை வந்து ஃபிஃப்டி நைன் டிகிரியில் வச்சு அடிக்கணும் இந்த காலத்தை முடித்தாச்சு நெக்ஸ்ட்டு காலம் நெக்ஸ்ட் காலத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நடுவில் என்ன இருக்குது கோடு இருக்குது அந்த கோடுக்காக தான் நான் என்ன மைனஸ் பண்ணுறேன் ரெண்டை மைனஸ் பண்ணியிருக்கேன் இந்த இடத்துல ஓகேவா ரெண்டை இந்த இடத்துல நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டை மைனஸ் பண்ணால் எனக்கு ஆறு கிடைக்கும் ஓகேவா அப்புறம் நெக்ஸ்ட் டேபிள் காலத்துல அதுலேயும் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் செவன் தான் இருக்குது பாருங்கள் ஆண்கள் அப்படின்ற இடத்துலையும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் செவன் இருக்குது ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபிஃப்டி சிக்ஸில் செவனை மைனஸ் பண்ணுறேன் காய்ஸ் இப்போ ஃபிஃப்டி சிக்ஸில் செவனை மைனஸ் பண்ணால் எனக்கு ஃபார்ட்டி நைன் கிடைக்கிது அவ்வளவுதான் இதை வந்து ஃபார்ட்டி நைன் டிகிரியில் வச்சு அடிப்பேன் அப்போ ஆண்கள் இங்கே என்ன பண்ணுவோமோ பெண்களுக்கு அதே தான் இந்த ஆண்கள்லையும் இங்கேயும் ஆண்களில் நாலு லெட்டர்ஸ் இருக்குது சரிதானா இப்போ ஏழில் நால கழிக்கிறேன் கழிச்சா எனக்கு என்ன கிடைக்கும் மூணு மூணு டிவைடட் பை ரெண்டு பண்ணால் ரெண்டு கிடைக்கும் ஸோ ஃபார்ட்டி நைன் கூட டூ ஆட் பண்ணால் ஃபிஃப்டி ஒன் ஆண்கள் அப்படின்றது ஐம்பத்தி ஒரு டிகிரி ரெண்டு காலத்தை முடிச்சாச்சு இப்போ மூணாவது காலம் இந்த மூணாவது காலத்துலேயும் மேக்சிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்கும் இப்போ நம்ம இந்த மூணாவது காலத்துக்கு வந்தா வந்துட்டோம் இப்போ இந்த மூணாவது காலத்துல எதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணா அதே தான் ஏழு இருக்கு ஸோ அது இப்போ நான் அதை கால்குலேட் பண்ண போறேன் நடுவில் என்ன இருக்கு ஒரு கோடு இருக்கு இந்த கோடுக்காக நான் என்ன மைனஸ் பண்றேன் டூவை மைனஸ் பண்றேன் இப்போ அந்த ஃபார்ட்டி நைன் கடைசியா பண்ணியிருந்தோம் அதில் டூ மைனஸ் பண்ணா ஃபார்ட்டி செவன் ஓகேவா அந்த பெண்கள் அப்படின்ற காலத்துல ஏழு லெட்டர்ஸ் இருக்குது ஸோ ஃபார்ட்டி செவன் செவனை மைனஸ் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஃபார்ட்டி கிடைக்கும் அதனால நான் இதை வந்து நாற்பது டிகிரியில் வச்சுக்கிறேன் இப்போ பெண்கள் பார்த்தா அஞ்சு இருக்குது அதே மாதிரி தான் ஏழில் அஞ்சு கழிச்சா ரெண்டு ரெண்டு டிவைடட் பை ரெண்டு ஒன்று ஓகே நாற்பது ப்ளஸ் ஒன்று நாற்பத்தி ஒன்று அப்புறம் ரெண்டை மைனஸ் பண்ணுவேன் கடைசியாக நாற்பது கழிச்சு அதில் ரெண்டை மைனஸ் பண்ணால் முப்பத்தி எட்டு நெக்ஸ்ட் காலத்தில் பார்க்குறேன் நெக்ஸ்ட் காலத்தில் எனக்கு மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் எவ்வளோ இருக்குது எவ்வளோப்பா இருக்குது அதே ஏழு தான் இருக்குது ஸோ அந்த முப்பத்தி எட்டில் ரெண்டை கழித்து எனக்கு முப்பத்தி எட்டு வரதில்லை அதில் ஏழை கழிச்சா முப்பத்தி ஒன்று அவ்வளவுதான் இதில் வந்து முப்பத்தி ஒரு டிகிரியிலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்புறம் ஆண்களுக்கு வந்து நாலு இருக்குது அதே மாதிரி தான் ஏழில் நாலு போயிடுச்சா மூணு டிவைடட் பை ரெண்டு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ஸோ தேர்ட்டி கூட டூ கூட ஒரு டூ ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் தேர்ட்டி த்ரீ அவ்வளோதான் ஆண்கள் அப்படின்றது முப்பத்தி மூணு டிகிரியில் வச்சு அடிச்சுட்டேன் சரி மேம் இப்போ இந்த மாவட்டங்கள் அப்படின்னு இருக்குது அதை அடித்து இன்ட்டு போட்டாங்க அதுக்கு பதிலாக தான் நான் என்ன போடுறேன் இம்மு போடுறேன் சரி அப்போது மாவட்டம் இப்போது கடைசியாக நம்மளுக்கு என்ன முடிஞ்சிச்சு முப்பத்தி ஒரு டிகிரியில நம்ம கடைசியாக இதை முடித்தோம் அதுக்கப்புறமா அங்கேயும் முப்பத்தி ஒரு டிகிரியில் முடித்த பிறகும் ஒரு கோடு இருக்கு இல்லையா அந்த கோடுக்காக தான் நான் ரெண்டை மைனஸ் பண்ணுறேன் ஓகேவா அப் அதுக்கப்புறமா இருபத்தி ஒன்பது வருது அப்புறம் ஆற மைனஸ் பண்ணுறேன் ஆறு எங்கேருந்து வந்து இந்த மாவட்டம் அப்படின்னு இருக்கிறது ஆறு லெட்டர்ஸ் இருக்கு இருபத்தி ஒன்பதுல ஆற கழிச்சா எனக்கு இருபத்தி மூணு கிடைக்குது சரியா

கடைசியாக நம்மளுக்கு தேர்ட்டி ஒன் கிடைச்சிட்டு அதில் டூ வச்சு மைனஸ் பண்ணுறேன் பண்ணால் இருபத்தி ஒன்பது ஆறு வந்து எங்கேருந்து வந்து இந்த மாவட்டம்லேருந்து ஆறு வருது ஸோ டுவெண்ட்டி நைனில் சிக்ஸ் போயிடுச்சுன்னா டுவெண்ட்டி த்ரீ மைனஸ் டென் பண்ணால் தேர்ட்டீன் டிவைடட் பை டூ பண்ணால் செவன் அதுக்கப்புறம் இங்கே கழிச்ச பத்தை இங்கே கூட்டிக்கிறேன் கூட்டினா எனக்கு பதினேழு ஓகேவா இதை வேணும்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க இதே மாடல் தான் எல்லா சம்பக்குமே ஓகே நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு வா மாவட்டம் கண்டு கண்டுபிடிச்சாச்சு இந்த இந்த நாலு காலத்தான் கண்டுபிடிச்சாச்சு சரியா இப்போ நம்மளுக்கு மிச்சம் இருக்கிறது இருபத்தி ரெண்டு டூ தௌசண்ட் டுவெல்வாம் ஆண்டு அப்புறம் டூ தௌசண்ட் லெவன் இங்கே டென் ஜீரோக்கு பதிலாக அதுக்கு நேராக என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஒன் கொடுத்துருக்காங்க ஸோ நான் அந்த ஒன் போட்டுப்பேன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுக்கு சரி மேம் இதுக்கு எப்படி நான் டிகிரி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் இதுக்கும் நான் சிம்பிளாக ஒரு சொல்லியிருக்கேன் பாருங்கள் இந்த டே இப்போ வந்து நீங்க இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டு அப்படின்றது இந்த ரெண்டு காலத்துக்கும் பொதுவானது ரெண்டாயிரத்தி பதினொன்னு அப்படின்றது இந்த ரெண்டு காலத்துக்கும் பொதுவானது சரியா அப்போ இங்க தான் இந்த ரெண்டு காலத்துல எது இதுதான் ஆரம்பிக்கிறது ஓகேவா புரியும்னு நினைக்கிறேன் இதுதான் ஆரம்பிக்கிறது இந்த ஆரம்பிக்கிறதுலயே நம்ம ஹையஸ்ட் லோயஸ்ட் டிகிரி எங்கே போட்டோம் ஃபார்ட்டி நைன் அப்படின்றது தான் லோயஸ்ட் டிகிரி ஓகேவா நம்ம ஃபார்ட்டி நைன் அப்படின்றது தான் இந்த நம்பருக்கு ஃபார்ட்டி நைன் அப்படின்றது லோயஸ்ட் டிகிரி போட்டிருப்போம் ஸோ அந்த ஃபார்ட்டி நைன் கூட ஒரு ஃபோரை ஆட் பண்ணிக்கிறேன் என்ன ஃபோர் இது எங்கேருந்து வந்தது நீங்கள் கேட்கலாம் இந்த ஃபோர் எங்கேருந்து வந்ததுன்னா இந்த ஆண்கள் அப்படின்றது வந்து நாலு எழுத்தா அதுதான் இங்கே வந்திருக்கு ஃபார்ட்டி நைன் கட இதில் இந்த காலத்தில் இருக்கிறதே லோயஸ்ட்டு வந்து ஃபார்ட்டி நைன் டிகிரி தான் அது கூட இந்த காலத்தில் இருக்க அதே காலத்தில் இருக்கிற அந்த என்ன டாபிக் இருக்கோ ஆண்கள் அப்படின்னு இருக்குது ஸோ ஃபார்ட்டி நைன் கூட ஃபோரை ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஃபார்ட்டி த்ரீ கிடைக்குது சாரி ஃபிஃப்டி த்ரீ கிடைக்குது ஸோ இரண்டாயிரத்தி 12 பன்னெண்டாம் ஆண்டு அப்படின்றத ஐம்பத்தி மூணு டிகிரியில் வச்சு நான் அடிக்கிறேன் அதே மாதிரி தான் இப்படி வாங்க next இந்த ரெண்டு காலத்தில் எங்கே ஆரம்பிக்குது இங்கேயும் ஆண்களில் தான் ஆரம்பிக்குது maximum number of letters லெட்டர்ஸ் என்ன 31 தேர்ட்டி ஒன் தேர்ட்டி ஒன் தான் கம்மியான டிகிரி சரியா கம்மியான டிகிரி தேர்ட்டி அந்த காலத்துலேயே இங்கே ஆண்கள் அப்படின்றது நாலு நாலு வார்த்தை ஓகேவா இப்போ பாருங்கள் தேர்ட்டி ஒன் தான் நம்மளுக்கு லோயஸ்ட் டிகிரியாக இருக்குது இப்போது தேர்ட்டி ஒன்ல ஆண்கள் அப்படின்றது நாலு வார்த்தை நாலு லெட்டர்ஸ் தேர்ட்டி ஒன்ல நான் ஃபோர் ஆட் பண்ணால் தேர்ட்டி ஃபைவ் அவ்வளவுதான் டூ தௌசண்ட் லெவன் ஆம் ஆண்டு அப்படின்றது தேர்ட்டி ஃபைவ் டிகிரியில் இந்த ஐஃபனையும் நான் சேர்த்து தான் போடணும் இதையும் போட மறந்துடாதீங்க ஐஃபனுக்கு முன்னாடியும் இல்லை அப்புறமும் ஸ்பேஸ் வர அது அப்படியே ஐஃபன் அப்புறம் ஆ இம் ஆண்டு அப்படியே டைப் பண்ணிவிட்டு போனோம் சரியா அவ்வளவு தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே எதை அடிக்கணுன்னா இந்த டாட்டர் லைன்ஸ் அடிச்சிடுவீங்க இந்த டாட்டர் லைன்ஸ் அடிச்சிடுவீங்க அதுக்கப்புறமா இந்த இரண்டாயிரத்தி பதினொ பதினொன்றாம் ஆண்டு அப்புறம் பன்னெண்டாம் ஆண்டு இந்த இந்தந்த டிகிரியில் வச்சு அடிச்சிடுங்க அடித்த பிறகு நீங்கள் போடுற கோடு தான் அடித்த பிறகு ஒரு ஸ்பேஸ் விட்டு மறுபடியும் ஒரு டாட்டர் லைன்ஸ் போடணும் இந்த டாட்டர் லைன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணோம்னா பதினேழு டிகிரியில் வச்சு இந்த மாவட்டத்தை அடிச்சுட்டு ரெண்டு ஸ்பேஸ் விட்டுட்டு தான் நீங்கள் நீங்கள் வந்து இந்த டிகிரி இந்த டாட்டர் கூட அடிக்கணும் நீங்கள் ரெண்டு ஸ்பேஸ் விட நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து இங்கே கடைசியாக என்ன டிகிரியில் முடியுது முப்பது அப் சாரி முப்பத்தி ஒன்று அப்போ இந்த டாட்டர் லைன்ஸை வந்து முப்பதுலேருந்து அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க இங்கே எங்கேருந்து முடியுதோ அதுக்கு முன்னாடி தேர்ட்டிலேருந்து அடிக்க ஆரம்பிச்சுக்கோங்க ஸோ எல்லாமே அடிச்சிட்ட பிறகு கடைசியாக இந்த டேபிள் காலத்தில் முடிக்கணும் அப்புறமா நீங்கள் இந்த டாட்டா லைன்ஸ் போடுவீங்க இருந்து அப்புறமா ரெண்டு ஸ்பே சாரி ரெண்டு ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் விட்டு இந்த ஆண்கள் பெண்கள் ஆண்கள் பெண்கள் இதை அடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் ஃபுல்லாக இருந்து ஆரம்பிங்க உங்களுடைய லைன்ஸை அப்படியே முடிச்சுட்டு ஆஷுஷன் நீங்கள் பண்ணுற மாதிரி இந்த கால்குலேஷனை கரெக்டாக போடுங்க நிறைய நம்பர்ஸ் வந்திருக்கு இந்த டிரான்ஸ்லேஷன்லாம் கரெக்டாக இங்கே இருக்கிறது இங்கே போனால் இங்கே இருக்கிறது இங்கே வரணும் எல்லாம் போட்டு கடைசியில் இந்த டாட்டர் லைன்ஸ் போட்டு இந்த பேராகிராஃபை நீங்கள் அடிக்கணும் ஓகேவா சென்னை இதுக்கு இங்கே ராங் மாதிரி கொடுத்துருக்காங்கல்ல இங்கே இந்த சென்னையை சேர்த்துக்கணும் ஓகேவா ஃபிஃப்டீன் இருந்து ஆரம்பிக்கணும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் இதை டைப் பண்ணவே மறந்துடுவாங்க இது ஒரு ஜூனியர் ஞாபகத்துலேயே இது வரைக்கும் பண்ணி முடிச்சுட்டு கொடுத்துடுவீங்க இதையும் டைப் பண்ண மறந்துடாதீங்க இது பண்ணலன்னா உங்களுக்கு நிறைய மார்க் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்கு ஸோ இதெல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த டாய்ப் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ